நஜ்முன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இங்குன்னா அமெரிக்காவில் இருக்கும் பள்ளி வாசல்களில் ஜும்மா தொழுகையின் போது இரண்டு பாங்கும் இரண்டாம் முறையில் அரபியிலும் ஓதுகிறார்கள். இப்படி நடக்கும் ஜும்மாவில் கலந்து கொண்டால் ஜும்மா நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அங்கே உள்ள பொதுவாக ஜும்மாவில் வந்து அந்தந்த மொழியில் ஓதணும்னு நம்ம சொல்கிறோம். அரபியர்களுக்கு நீங்கள் அரபியில் ஓதுங்க, தமிழர்களுக்கு தமிழில் ஓதுங்க, மலையாளிகளுக்கு மலையாளியில் ஓதுங்க. அப்போ தான் ஜும்மா ஹுத்துபா என்பது பிரசங்கம். ஹுத்துபாவுக்கு அர்த்தம் என்னது? பிரசங்கம், உரை என்று அர்த்தம். உரை என்பது அவரவர் மொழியில் தான் இருக்கணும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தும் போது மக்களுக்கு என்ன செய்யும், ஒரு உத்வேகம் ஏற்படும், அவங்களுக்கு இரையச்சம் ஏற்படும் என்றெல்லாம் வருகிறது. அப்படிலாம் எப்போ வரும்? அவங்களுடைய மொழியில் ஓதுனா தானே வரும். எல்லா மக்களையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாத பாஷையில் ஓதணும்னு சொன்னால் அது ஒரு மந்திரமாக இருக்குமே தவிர அதிலிருந்து எந்த ஒரு ஞானமும் கிடைக்காது. அதனால் அவங்கவுங்க மொழியில் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளி வாசலில் ரெண்டு பாங்கு ஒன்று சொல்லிடுறாங்க. அமெரிக்காவில் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களாம். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு எத்தனை ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு? ஹதீஸ் பிரகாரம் ஒரு பாங்கு தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய காலத்துலேயும், உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்துலேயும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டு வந்தது. இமாம் மெம்பரில் ஏறி அமர்ந்த பிறகு, பிறகு உஸ்மானுடைய ஆட்சி வந்த பிறகு தான் இன்னொரு பாங்கை என்னஞ்சார், கடை தெருவில் ஜவுரா என்கிற கடை தெருவில் அதிகப்படுத்தினார்னு வருது. பாங்குன்னு அழைப்புன்னு வருது. அதில் இந்த பாங்கையே சொன்னாரா அல்லது அழைக்கிறதுக்கு வேறு வார்த்தை சொன்னாரான்ட்டு கடைத்தருவில் போய் ஒன்று சொல்லியிருக்காரு, ஜும்மாவுக்கு போங்க அப்படின்னு மக்களை வர வைக்கிறதுக்காக வேண்டி சொன்னார்ன்னு வருது. இது வந்து அவர் பாங்கு சொன்னார்னு வைத்து கொண்டாலும் நம்ம அதை பின்பற்ற தேவையில்லை. அது பாங்கு இல்லை, சும்மா அறிவிப்பு தான். கடைத்தருவில் போய் அறிவிப்பு செஞ்சாங்கன்னு வைத்து கொண்டாலும் பஞ்சாயத்து இல்லை. என்ன இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான். ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவில் உள்ள பள்ளி மட்டுமில்லை, இங்கே உள்ள எல்லா பள்ளிகள்லேயுமே அதிகப்படியான பள்ளி வாசலில் ரெண்டு பாங்கு சொல்கிறாங்க. இமாம் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்கிறாங்க, ஏறும்போது ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லி வைத்துடுறாங்க. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கும் பள்ளி வாசல்களில் ஜும்மா தொழுகையின் போது இரண்டு பாங்கு சொல்கிறார்கள். அதுபோக முதல் உரையை வந்து ஆங்கிலத்தில் அவங்க மொழியில் உரை நிகழ்த்திடுறாங்க. ரெண்டாவது ஹுத்துபாவில் என்ன செய்கிறாங்கன்னா, அரபியில் துவா தான் ஓதுறாங்க. ரெண்டாவது ஹுத்பாவில் என்ன செய்கிறது, மக்களுக்கு பயான் செய்கிறது இல்லை, அரபியில் துவாவாக படிக்கிறாங்க. இது ஜும்மாவாகுமா, இதில் கலந்து கொண்டால் நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இதுகளெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் தனி. இதில் கலந்துக்கிட்டால் நன்மை கிடைக்குமான்னு கேட்டால், ஜும்மாவுக்கு நன்மை கிடைப்பதற்கு வந்து இந்த ஹுத்துபாவை ஒரு நிபந்தனையாக ரசூல் ஆக்கவில்லை. ஒருத்தருக்கு ஜும்மா கிடைக்கிறதுக்கு என்ன அளவுகள் சொல்கிறாங்கன்னு கேட்டால், மண் அதிரக்க மினசலாத்தி ரக்கத்தன், தொழுகையில் ஒரு ரக்காத்தை ஒருத்தர் அடைந்து கொண்டாரேயானால் ஃபக்கத் அதரக்க சலா, அந்த தொழுகைவர் அடைந்து விட்டார். ஒரு தொழுகைக்கு போகிறீங்க, நாலாவது ரக்காத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது, மூன்று ரக்காத்தை பிறகு எந்திரிச்சு தொழுகுறீங்க, ஜமாத்தோடு கிடைச்சது உங்களுக்கு ஒரு ரக்காத்து தான். இருந்தாலும் நீங்கள் அந்த லோகரை, அந்த அசரை, அந்த தொழுகையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான்லையும் இருக்கிறது. அப்போ நீங்கள் ஜும்மாவுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு ரக்கா, ரெண்டாவது ரக்காத்தில் தான் போய் சேர்றீங்க, ஒரு ரக்காத்தான் கிடச்சிருக்குது, அதுக்கு பிறகு எந்திரிச்சு ஒரு ரக்கா தொழுகிறீங்க. இப்படி நீங்கள் தொழுதாலேயே உங்களுக்கு ஜும்மா கிடச்சிருங்கிறாங்க. அப்போ ஒரு ஜும்மாவுடைய நன்மை கிடைப்பதற்கு வந்து ஹுத்பாங்கிறது அவசியமான ஒன்று, அது வேறு விஷயம். ஜும்மாவுடைய நன்மை கிடைப்பதற்கு அது நிபந்தனையா? இவர் ரெண்டாவது ரக்காத்தில் போய் சேர்றவர் மொத்த ஹுத்பாவுக்கு வந்திருக்க மாட்டாரா? முத்த ஹுத்பாவும் முடிந்த பிறகு, முதல் ரக்காத்து முடிந்த பிறகு லேட்டாக ஒருத்தர் வந்து சேர்றாருன்னு சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்குமா என்றால் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு எந்த ஒரு தொழுகையிலையும் ஒரு ரக்காத்து கிடைத்து விட்டால் அந்த தொழுகையே கிடைத்து விட்டது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து இந்த ஹுத்பா தப்பாக ஓதிட்டு போகிறாங்க. அந்த ஹுத்பாவில் கலந்து கொண்டால்தான் ஜும்மா கிடைக்கும்னு ஒரு நன்மை இருந்தால், சட்டம் இருந்தால் தான் இந்த கேள்வி வரலாம். நீங்கள் ஜும்மாவுக்கு அரபே, ஹுத்துபாவுக்கு அரபே வராட்டா கூட ஹுத்துபா செல்லுமே, ஜும்மா தொழுவு கூடுமே. நீங்கள் ஜும்மாவுடைய ஹுத்துபாவுக்கு அரபே கலந்து கொள்ளலை, எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வர்றீங்க. அப்படி வந்தாலே அது சேரும் என்று சொன்னால் அவங்க அந்த ஹுத்துபாவில் சில தவறுகள் செய்கிற காரணத்தினால் நம்முடைய ஜும்மா தொழுகை பாழகாது. ஜும்மா தொழுகை தாராளமாக ஜும்மாவுடைய நன்மை கிடைச்சினேன். ஜும்மாவுடைய தொழுகை என்பது அந்த தொழுகை தான். அந்த தொழுகையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க என்று சொன்னால் ஜும்மா நன்மை கிடைத்து விடும். ஹுத்துபா என்பது அந்த அதுக்கு முன் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த தொழுகையுடைய நன்மை கிடைப்பதற்கு அது நிபந்தனை இல்லை.
முன்னாடி வரணும், அதுக்கு நன்மை இருக்கிறது, ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது, அது தனி விஷயம். அப்படி இருந்தாலும் இல்லை, அப்போ இவங்க சும்மாவில் சில வேலை விஷயங்களை செய்கிறாங்களா, இதில் நம்ம கலந்து கொள்ளாட்டால் கூட நமக்கு அந்த தொழுகையுடைய நன்மை கிடைக்க போகுது. நீங்கள் போய் அதில் கலந்துக்கிட்டு அரபியில் வேணால் பேச உட்காந்துருங்க, அவ்வளோதானே, நீங்கள் அதில் ஒத்துழைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் தாராளமாக என்ன செய்யும், ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கும். அந்த ஜும்மா முறப்படி இருக்க வேண்டும், ஜும்மா முறப்படி இருந்தால் கிடைக்கும்.